எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அதனால தான் விசுவாசியே இந்த உலகத்தை உலகத்தை யார் ஜெயிக்க உனக்காக உன் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் கரத்தை கோர்த்து கொண்டு இருக்கிறார் உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கிறாரு நீ எப்படி தோத்து போக முடியும் உன்னை எப்படி எவன் ஏமாத்த முடியும் உன் கையிலிருந்து எவன் பிடுங்க முடியும் முடியாது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் ஆகையால் நாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் படிங்க ஆவின் சிந்தை என்னதென்று அறிவார் அவருக்கு தெரியும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் ஜெபிக்கிறார் நல்ல வேலை ஏன்னா கர்த்தருடைய சித்தம் உங்களை குறித்து என்னை குறித்து ரொம்ப மேலானதா இருக்குது ரொம்ப மேலானதா இருக்கு நம்மளுடைய சித்தத்தின்படி நான் ஆசைப்பட்டதை கொடுத்துருந்தாருன்னா நான் ரொம்ப மட்டமா கேட்டிருப்பேன் இல்லையா நம்ம சில நேரத்துல கேக்குறது ஐநூறு ரூபாய் ஆனா அவர் யோசித்து வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய காரியங்கள் தேசங்களுக்கு ஆசிர்வாதமாய் வைக்கிறதுக்காக உங்களை குறித்து நினைத்திருக்கிறாரே நம்ம சாதாரணமா மட்டமான சின்ன சின்ன காரியங்களை கேட்டு அற்பமாக நம்ம நடந்துக்கிறோம் ஆனா அவர் சிலர் கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி இப்படி பிதாவானவருடைய சித்தத்தின்படி உனக்காக நான் ஜபிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையா நம்ம பெத்த அப்பா அம்மா கூட நம்ம இவ்வளோ நல்லா இருக்கணும் நம்ம நினைக்க மாட்டாங்க நான் சொல்றேன் ஆவியான உங்களோட கூட இருக்கிறார் அடுத்த வசனம் அப்புறம் தான் சொல்றாரு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல் அப்பதான் சொல்றாரு இப்ப என்ன சகலமும் நன்மைக்கு எதுவானா என்ன வீட்டுல வர தருத்திரம் இல்லை வியாதி வதர்ச்சினா அது நன்மைக்கு அது இல்லை சகலமும் நன்மைக்கு எதுவானா என்ன சொல்றாரு உன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் சகலத்துக்கும் உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் சகல விதமான உதவியை உனக்கு கொடுப்பார் எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்கிறவர் ஒரு காரியத்தில் கூட உனக்கு உதவி செய்யாமல் விட்டுட்டேன்னு ஒண்ணு கூட கிடையாதுங்க சகல விதத்திலும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற அப்படின்னாலே தீமையை கூட நன்மையாய் மாற்றி தருகிற தேவன் வருது அவர் கூட நின்னு அவர் என்னோட கூட சில நீ இல்லை இல்ல கூட நிக்கிறேன் கையை பிடிச்சிட்ட கையை பிடிச்சது மட்டும் தொடர்ந்து நான் ஜபிக்கிறேன் சித்தத்திற்கு ஏற்றபடி உனக்காக நான் ஜபிக்கிறேன் அதனால சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அதனால இதனால் ஆவியானவர் என்னோட கரம் பிடித்திருக்கிறார் ஆவியானவர் எனக்கு துணை நிற்கிறார் ஆவியானவர் எனக்கு வெலப்படுத்துகிறார் ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கிறார் ஆவியானவர் எனக்காக வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் அது மட்டுமல்ல எப்படி வேண்டுதல் செய்கிறார் பிதாவானவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கைக்கேற்ற சித்தத்தின்படி அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆகையால் தான் சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும் புரியுதுங்களா எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நன்மை மட்டும்தான் நடக்கும் ஏன் நான் நல்லவங்க ஆனால் நல்லது இல்லை இல்லை நல்லவர் ஒருவர் எனக்காக ஏற்பாடு செய்து இருக்கிறார் என்ன ஏற்பாடு பரிசு தாவியானவர் என்னோடு கூடவே இருக்கும்படி ஏற்பாடு செய்தார் என்னோட கரங்கோர்க்கும்படி ஏற்பாடு செய்தார் என்னோக்காக வேண்டுதல் செய்யும்படி ஏற்பாடு செய்தார் எனக்காக பெரும்பூச்சுகளோடு வாக்கு கடங்கா பெரும்பூச்சோடு வேண்டுதல் செய்யும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்கும்படி எனக்கு ஏற்பாடு செய்தாரே அதனால எல்லாமே எனக்கு நல்லதுதான் நடக்கும் புரியுதுங்களா அருமையான தேவன் படிங்க அடுத்தது படிங்க தமருடைய குமாரன் திரும்ப இங்க சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு நன்மை தான் நடக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன் குறித்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு குமாரன் ஒருத்தர் இருந்தாரு இந்த பாதையில முதற் இருந்தார் எந்த பாதையில பாவத்தினால் எல்லாவற்றையும் இழந்து பாதாளத்துக்கு போய் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு ஃபர்ஸ்ட் மேன் உயிரோடு எழுப்பப்பட்டு இயேசு தான் முதல் உயிரோடு எழுப்பப்பட்டாரா இல்லை இல்லை நிறைய பேர் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க ஆனால் இவர் எப்படி எழுப்பப்பட்டார்னா வாதாளத்துக்கு போய் பிசாசை ஜெயிச்சவராக உயிரோடு எழுப்பப்பட்டார் அவர் தான் ஆள் ஃபஸ்ட்டு முதற் பேரார்னா அடுத்தது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அவர் பின்னாடி இருக்கிறாங்க யாரெல்லாம் வராங்க நீங்கள் வரீங்க நான் வரேன் சகலமும் முதல் படி எடுத்து வச்சவர் கர்த்தர் கிறிஸ்து குமாரன் அவர் தான் ஆரம்பிச்சாரு இந்த பேட்டனை அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டாரு இப்போ நீங்க சபையில் சபையில இருக்கிற எல்லா ஜனங்களும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் குமாரனுடைய ஒப்பாக குமாரனுக்கு என்னதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ குமாரனுக்கு என்ன அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ சகல அதிகாரமும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அதனாலதான் தைரியமா சொல்றாரு யோவான் விசுவாசியே 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 இந்த உலகத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது அவன் ஜெயிச்சிடுவான் நீ பயப்படாத நீ விசுவாசி நீ யாரு விசுவாசி நீ அதிகாரத்தை உடையவன் நீ எப்பொழுதும் ஜெயத்தன் ஜெயத்தை எடுக்கிறவன் அதுதான் அவன் தலையெழுத்து அதனால அவங்க பிடுங்கி விடுவாங்களா அவங்க ஏமாத்திடுவாங்களா அவங்க ஜெயிச்சுடுவாங்களா அவங்க என்ன விட மேல வந்துடும் அதை பத்தி நீ கவலைப்படாத உன உயர்த்திறவர் கர்த்தர் உனை உன்னதங்களிலே உயர்ந்த ஸ்தானத்திலே உட்காரும்படி செய்கிறவர் கர்த்தர் அவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது ஒன்னும் இல்லாத பாடணும் புழுதியில் இருக்கிறவனை கூட குப்பையில் இருக்கிறவனை கூட தூக்குற தேவன் தலையெழுத்த மாத்திரவர் தலையெழுத்த மாத்திரவர் நான் சொல்றேன் உலகத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவன் உங்களை பயம்புறுத்த கூடாது உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றி தருகிறதேவர் எல்லாமே உங்க வாழ்க்கையில குடும்பத்திலே நடக்க போகிற எல்லாமே நன்மைக்கேதுவாய் தீமையை போல பிசாசு கொண்டு வந்தாலும் ஆவியானவர் ஜெயக்கொடியை பிடித்து அந்த தீமையை நன்மையாக மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நான் சொல்றேன் நீங்க விசுவாசி உங்களை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார் எழுந்து நிற்கலாம் நல்ல வேலை ஏசு வந்து முதற் பேரானவராக இருக்கிறார் முதற் பேரானவர்னா என்ன எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு என்னுடைய மூத்த சகோதரன் ஃபஸ்ட்டு போயிருக்கிறார் ஃபஸ்ட்டு போனார் கடந்து போனார் ஜெயிச்சு வந்தார் பாதாளத்தை ஜெயிச்சார் பிசாசை ஜெயித்தார் அவர் இப்போ சொல்லிட்டாரு நீதான் ஜெயிக்கணும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்ப உன்னை இல்லாமல் வேற யாரும் ஜெயிக்க முடியாது வேற யாருமே ஜெயிக்க முடியாது நீ தான் ஜெயிக்கணும் ஜெயம் உன்னுடைய தலை எழுத்து ஜெயம் உன்னுடைய மறுப்பெயர் நான் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுது சகல விதமான ஆசிர்வாதங்களிலும் அவர் ஆவிக்குரிய ஒரு மண்டலத்தில் வச்சிருக்கிறார் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரும் அது புரியுதுங்களா சுகமே வா வரும் சுகத்தை கொடுத்தீரே நன்றி சுகம் வந்துடும் ஐயோ வியாதியா இருக்குதே ஆண்டவரே என் வழிய பார்த்தீங்களா ஆண்டவரே என் வேதனை உங்களுக்கு புரியுதா ஆண்டவரே அவர் புரியாததெல்லாம் அப்படி சொல்றாரு நீ வேதனை படக்கூடாதுன்னு தான் நான் என் குமாரனை வேதனைப்படுத்துறதுக்கு அனுப்பினேன் நீ அவமானப்படக்கூடாதுன்னு தான் என் குமாரனை அவமானப்படுத்தும்படி நான் அனுப்பினேன் நீ தலை குனியக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு அவரு அழை குனிஞ்சாரு சொல்கிறார் இப்படிலாம் ஜொபம் பண்ணக்கூடாது எப்படி ஜோம் ஜொபம் பண்ணணும் சொல்லணாண்டுவரே என குறைவான நேரத்தில் நீ நிறைவாக இருக்கிறீரே என்னுடைய எல்ஷடாயா இருக்கிறீரே என் தேவைகளுக்கும் மிக அதிகமாக நீ தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீரே போதுமானவருக்கும் மிக அதிகமானவராக இருக்கிறீரே ரொம்ப நல்லவர் அவர் என்ன சொல்லிட்டாரு இனி ஓ வாழ்க்கை எப்படி திரும்பணும் அது உன் வாயில வச்சுட்டேன் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் விசுவாசின் அதிகாரத்தில் வாயில வச்சுட்டாரு சாவியை சாவி எங்க இருக்குது வீட்டில் நின்று தப்பு தப்பா பேசக்கூடாது என்ன பண்றதுன்னு தெரியலையே பேசாதீங்க தெரியலன்னா என்ன பண்ணணும் வாயை மூடிட்டு இருக்கணும் கருத்துடைய வார்த்தை பேச வாயில் வரலனா மௌனமா இருக்கிறது பெட்டர் வாயில வார்த்தை வந்துடக்கூடாது நான் ஒரு இது படித்தேன் ஒரு தீவு சோலமன் ஐலண்ட் அப்படின்னு ஒரு தீவு இருக்கிறது அந்த தீவில் ஒரு பகுதி வந்து அவங்க வீடுகள்லாம் நல்லா கட்டலாம் தீவுனா நிறையா மரங்கள் அப்படி தான் மரத்து மேலேயே அவங்க வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படி அப்போது அவங்க வந்து ஒரு ப ஒரு பகுதியை மட்டும் சிவிலைசேஷன் பண்ணலாம் நல்ல கட்டடங்கள் கட்டலாம் அப்படின்ட்டு தீர்மானித்தாங்க போய் மரத்தை வெட்டலையா அவங்க மரத்தை வெட்டல என்ன திறமா பண்ணாங்க அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் கூட்டி வந்தாங்க அந்த எந்த இடத்துல அவங்க வந்து அந்த பில்டிங் கட்டணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல அப்படியே சுத்தி அந்த மரத்தை சுற்றிலும் நின்றுக்கிட்டாங்களாம் சுத்தில நின்றுக்கிட்டு அந்த மரத்தை சபிச்சாங்களாம் சபிச்சு சபிச்சு பேசினாங்களாம் செத்துப்போ அழிஞ்சுப்போம் பட்டுப்போ வேரோடு பட்டு அப்படி சபிச்சாங்களா சவிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த மரம்லாம் அப்படியே அப்படியே ட்ரை ஆயிடுச்சான் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது தீவு சுத்திலாம் தண்ணி இருக்கு வார்த்தை வார்த்தை வெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க வார்த்தை பேசினாலே போதும் அது வெட்டிடும் உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் வெட்டணும்னு அவசியம் இல்லை தப்பான வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை வெட்டிடும் தப்பா பேசாதீங்க சாவி உங்க வாயில் வச்சுட்டாரு எதை திறந்து விடுறீங்க எதை பூட்டுறீங்க பரலோகத்துல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு இந்த பூமியிலயும் அதிகாரம் இருக்கு ஆசீர்வாத திறந்து விடுங்க பிள்ளைங்க ஒரு மாதிரி கோணலும் மாணவ ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா ஐயோ இப்படி தருதலையா இருக்குது அப்படி சொல்லாதீங்க சொல்லுங்க என் பிள்ளைகள் கருத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் கண்டிப்பா மாற்றம் வரும் கர்த்தர் நிச்சயமா தொடுவாரு நிச்சயமா என் பிள்ளை அழிஞ்சு போக மாட்டான் நிச்சயமா பிசாசுக்கு என் குடும்பத்து மேல அதிகாரம் கிடையாது வேலி அடைக்கிறேன் என் பிள்ளை வேலி அடைக்கிறேன் அடைக்கிறேன் அப்படி பேசுங்க நீங்க நினைக்கலாம் உண்மையாதானே பேசுறேன் உண்மைய பேசல நான் என்ன சொல்றேன் சத்தியத்தை பேசுங்க என்ற சத்தியம் ஒன்று இருக்குது என் பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல செழிப்பா ஆசிர்வாதமா ஓங்கி வளர்ந்திருப்பார்கள் காலையில் வேலைக்கு போகும்போதே என்ன வருமோ தெரில சரி போற அப்படி போகாதீங்க போற ஆண்டவரே அதிகாரத்தை பெற்றவனாய் போறேன் என் கரத்தை நிரப்பும் என் தேவைகள் குடும்ப தேவை குடும்பத்தில் ஒன்று கூட இது தேவை இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு என் கையை நிரப்புங்க என் மனைவி ஒரு குறையும் சொல்லக்கூடாது என் கணவன் ஒரு குறையும் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு என் குடும்பத்தை நான் நடத்த எனக்கு திறமையும் வெலத்தியும் நீ தாரம் தந்ததற்காக சுதந்திரம் கையை பலப்படுத்தினீரே அப்படி சொல்லணும் காலையில் ஏன் சோடனே கால் வரலை இன்றைக்கி காலையில் நாஸ்தா வெளியே வாங்கிக்கலாமா என்ன சமைக்கவே முடியல படப்பட இருக்குது அப்படி பண்ணாதீங்க உங்கள் குடும்பம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கு பொக்கிஷம் வெளியேற பெற்ற பொக்கிஷம் கோடி கோடியாக கொடுத்தா கூட அந்த குடும்பம் உங்களுக்கு கிடைக்காதுங்க கர்த்தர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு அந்த குடும்பத்துக்கு காலையில் ஏஞ்சி செல்லங்காண்ட வரையும் நான் நல்லா செய்யணும் அன்போடு செய்யணும் சுறுசுறுப்பாக செய்யணும் என் கையை விலப்படுத்தினேன் அதற்கு ஸ்தோத்திரம் புரியுதுங்களா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் உங்க குடும்பத்தை ஆண்டு கொள்ளுங்கள் சூழ்நிலையை ஆண்டு கொள்ளுங்கள் பொல்லாதவன் உள்ள நுழையாதபடிக்கு வேலி அடைத்து நீங்க உங்க வாயில பூட்டி வைங்க நுழைய முடியாதவன் புரியுதுங்களா கர்த்தாவே எல்லாருமையான கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ நல்லவர் நீர் நல்லவர் எங்களுக்காக பாதாளத்துக்கு சென்று வெளியிறங்க கோலமாக்கி அந்த இடத்துல நாங்கள் இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் உறிந்து கொண்டு அவன் தலையை நசுக்கி என் என் தேவன் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு வந்து மனுஷனாகிய எங்களுக்கு கொடுத்தீரே இந்த பூமியை நாங்கள் ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்தீரே ஒருவனும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காக கொடுத்தீரே எங்களுக்காக கொடுத்தீரே உதவி செய்யும்படி கொடுத்தீரே எங்களோடு கரம் கோர்த்து எங்கள் பலவீனமான நேரத்தில் எங்களுக்கு பலனாயிருக்கும்படி கொடுத்தீரே எங்களுக்காக ஆண்டவரை இடைவிடாமல் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்தாவியானவரே எங்களுக்காக கொடுத்தீரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் அனுவரை ஜெபிக்க தெரியாத நேரத்தில் திகைத்து போயிருக்கிற நேரத்தில் பலவீனமான நேரத்தில் சோர்ந்து போன நேரத்தில் எங்களுக்காக உம்முடைய சித்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு கொடுத்தீரே எங்களை அல்லாமல் இந்த உலகத்தை யார் ஜெயிக்க முடியும் யார் ஜெயிக்க முடியும் எங்களுக்கு ஜெயிக்கும்படி எல்லா அதிகாரத்தையும் எங்கள் கருத்துல கொடுத்திருக்கிறீரே அந்த அதிகாரத்தையோடு நாங்கள் போகிறோம் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை எடுப்போம் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுவோம் குடும்பத்தில் ஜெயம் வியாபாரத்தில் ஜெயம் வேலையில ஜெய ஜெயம் எல்லா விதத்திலும் ஜெயத்தை நாங்கள் பார்க்கும்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே உம்முடைய நாமத்தில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் போகிற இடங்கள் எல்லாம் ஜெயம் உண்டாகட்டும் போகிற இடம் எல்லாம் வழி உண்டாகட்டும் வியாதியின் இடத்துல சுகம் உண்டாகட்டும் பலவீனமான இருக்கிற இடத்துல பலன் உண்டாகட்டும் குறைவான இடத்துல நிறைவு உண்டாகட்டும் ஓ கர்த்தாவே வழியே இல்லாத இடத்துல வழி உண்டாக்கி தாரும் அப்பா என் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்திலே பிதாவே